Hello viewers, I'm Mikey. In 6th Max, Term 1, Numbers Exercise 1.5, or 4th sum in the video. Question paarenga. Use the properties of whole number and simplify. So, properties use panni, idu kuduthirukkaradha simplify panna solranga. Ippa first one paathina, 50 into 102 irukku. 50 into 102. So, 50 into 102 nu bodhu 102 நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி, மல்டிப்ளைன்றது ஈஸி தானே, ஆனாலும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த மல்டிப்ளையை பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதணும் போது இது பேர் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படின்னா 50 into 102 நான் 100+2 மாற்றிக்க போகிறேன். இதை டிஸ்ட்ரிபியூஷன்னா இதை உள்ளே ரெண்டுத்துக்குமே எடுத்துகிட்டு போயிடலாம். 50 வந்து வெளியில் இருக்கிறத வந்து உள்ளே ரெண்டுத்துக்குமே நீங்கள் மல்டிப்ளையில் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு போனால் 50 into 100+50 into 2 ஆகிடும். 50 into 100 பார்த்தீங்கன்னா 5 ones are 5. இதை நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கோங்க. 5 ones are 5 போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது, இதில் ஒரு ஜீரோ இருக்குது, இதில் 2 0 இருக்கும். மொத்தமாக 3 0 இருந்தால் நீங்கள் 3 0 போட்டுக்கலாம். ப்ளஸ் 50 into 2 அதே மாதிரி தான், 5 2s are 10. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு ஜீரோ போட்டுக்கலாம். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5100. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணுறதை விட இது நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5100 ஃபஸ்ட்டு சம்முக்கு. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான் இருக்குது. 500 into 689 -500 into 89 இருக்குது. நான் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் இதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான், நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டின்னு எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப்லேருந்து மேலே இருக்க ஸ்டெப் எடுத்துகிட்டு போனால் இது ஈஸி. அதாவது 500 நான் வெளியே ரெண்டுத்தில் இருக்குது, இதுலேயும் 500 இருக்குது, இதுலேயும் 500 இருக்குது. இப்போ இருந்த 500 உள்ளே கொண்டு போனோம், இப்போ இருந்த 500 வெளியில் கொண்டு வரோம். ஸோ 500 ரெண்டுத்துலேயுமே இருந்தால் நான் வெளியே காமனாக வெளியில் எடுத்துட்டுனா, இப்போ இது வெளியில் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து இது மட்டும்தான் எழுதணும். 689 மைனஸ் இப்போ 500 வெளியே வந்துருச்சு, அப்போ இதுக்கு 89. இப்போ பாருங்கள், இருந்ததை உள்ள மல்டிப்ளை பண்ணுமா, இப்போ இருந்ததை வெளியே எடுத்துமா, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், பண்ணி பாருங்களேன். 500 into 869 மைனஸ் அப்படி வரும் 500 into 89. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம மேலே இருக்க ஸ்டெப் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப ஈஸி, 689 நம்ம 89 மைனஸ் பண்ணால் நமக்கு வரப்போகிறது 600. ஏன்னா 89 போயிடும், பேலன்ஸ் 600 தான் இருக்கும். நீங்கள் சப்ராக்ஷன் தெரியலனா சைடில் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 5 6 30. பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது, 40, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 40 இருக்கா. ஸோ 40 எழுதிக்கோங்க. 1 2 3 4 இந்த 5 6 30 எழுதிக்கிட்டேன். அப்புறம் பின்னாடி ஒரு 40 இருக்குது, அந்த 40 எழுதிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 3 lakh. ஸோ செகண்ட் சம்மும் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். இது நம்மளுக்கு ஈஸியாக போடுறதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நம்ம செம்ம ஈஸியாக, ப்ராப்பர்ட்டிஸுன்றதே அதுக்கு தான், உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்க, இப்போ நீங்கள் சின்ன பசங்க, நீங்கள் பெரியவங்களாக ஆகும்போது நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கெலாம் எக்ஸாம் போவீங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடும்போது வேகமாக செம்ம நீங்கள் முடிக்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு இப்போத்துலேருந்தே அதை நாங்கள் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள் 4 into 132 into 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மூணுமே மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் கொமட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அதாவது இதை தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் இல்லை, எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 25 into 4 வந்து 100. 25 into 4 times of 25 வந்து 100. ஸோ 132 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் 100. இப்போ பாருங்கள், ஒரே ஸ்டெப்பில் நம்ம முடிச்சிடலாம். 1 3 2 00 இதோட 1 மல்டிப்ளை பண்ணால் 1 3 2 வரும், பின்னாடி 2 0, அந்த பின்னாடி 2 0 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான், எது வேணுமோ நம்ம அதை நம்ம ஈஸியாக இருக்கிறத முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு, ஏன்னா மல்டிப்ளையில் கொமட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அல்லாவுடி, எது வேணால் இது கூட வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கூட இதை எழுதிக்கலாம். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா சொல்ல, நமக்கு தேவையான ரெண்டுத்துக்கு ப்ராக்கெட் போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். மூணு இருந்தால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினே இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள். 196+ இதுவும் 3 numbers இருக்கிறதுனால ரெண்டாமே ப்ளஸில் இருக்கும்போது இதுவும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 196+34+104
இப்போது 196 104 என்றது பார்த்திங்கன்னா 4 முடியுது, இது 6 முடியுது, இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். அதே மாதிரி இதை ஆட் பண்ணாலும் 0 வரும். ஆனால் நான் இது ரெண்டு தான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா 196 ப்ளஸ் 104. இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணால் இது 10, இதுவும் 10, இப்போ 300. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 300 ப்ளஸ் 34. 300 ப்ளஸ் 34, 334. ஸோ அடிஷன் தான், ஆனால் மூணுமே ஒன்னாக போடுறத விட இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு தெரியுது இது 0 வரதுனால ஈஸியாக இருக்கும்ன்றது. அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன் நான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பண்ணாலும் தப்பு கிடையாது, ஏன்னா இதுக்கும் நம்மளுக்கு 0 தான் வருது. இதுக்கு டோட்டலாக 2 0 வரும்போது அடிஷன் நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும்ன்றதுக்காக நான் முதல்ல இதை ரெண்டும் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது பண்ணாலும் தப்பு கிடையாது. இது ரெண்டும் பண்ணும்போது 300 வருது ப்ளஸ் 34. இதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு எது வேணுமோ எது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி பண்ணும்போது சம் இன்னும் ஈஸியாகிடும். அவ்வளோதான் இந்த சம்ஸ். தேங்க்யூ.